ஏய் வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராக்கெட் அடுப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போவோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான பொருளை பார்க்க போகிறோம். பார்த்தீங்களன்னா வந்து செங்கல் வந்து 22.5 கல், 22.5 கல்னா 20 கல் வந்து முழு கல் எடுத்துன்னு இருக்கும், 2.5 கல் வந்து 6.5 கல் எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்களன்னா இங்கே பாருங்கள், கல் பார்த்தீங்களன்னா 20 கல், 2.5 கல் வந்து 6.5 கல் வந்து நான் எடுத்துன்னு இருக்கேன், 2.5 கல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெஸ் எடுத்துன்னு இருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், மண் வச்சுன்னு மண் இருக்குது. மண் வந்து இப்போ நான் சேர்ந்து பிசைஞ்சிக்க போகிறேன், அது தேவையான அளவு என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். வந்து மண்ணை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம். எப்போ தண்ணி ஊற்றுப்பா தம்பி, போது இருப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தண்ணி தெளிச்சிக்கிறோம். ஏன்னா வந்து சேர் வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கோசரம்
சூப்பராக எரியுது பாருங்க. இதில் வந்து புகை எதுவுமே வர்றது கிடையாது. அருமையாக இருக்குது பாருங்க. பால் அருமையாக கொதிக்குது பாருங்க. இந்த ராக்கெட் அடுப்பை பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன் என்னன்னா விறகு வந்து கம்மியாக பிடிக்கும், அனல் வந்து நிறைய வரும், ஆனால் வந்து புகை வந்து ஜாஸ்தி வர்றது கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.